எங்களுக்கு பொறுத்தளவில் அதை என்ன பொறுத்தளவுன்னு சொல்லிக்கலாம், ஞானிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கட்டமைப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. அவருக்கு முக்காலமும் தெரியும், நாம் ஏத்தால் போய் நின்னால் நம்ம மனசில் உள்ளது ஃபுல்லாக தெரியும், அவர் இருக்கிற இடத்துல இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டு படித்து அப்படி ஒரு விஷயங்கள் என் மனசுலேயும் என் புத்திலையும் பதிஞ்சிருக்கு. அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் உண்டா? அல்லது நீங்கள் இவ்வளோ எளிமையாக எனக்கு ஒரு அப்பா மாதிரிங்களது ஒரு தாத்தா மாதிரி ஒரு அழகான ஒரு அறிவுரை சொல்கிறீங்க, இதுதான் உண்மையான ஞானமா, இல்லை அது அவங்க சொன்னது உண்மையான ஞானமா, அவங்க எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தங்கள் பதில்? இப்போ அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் சக்திகள் இருக்குது, ஆனால் அது அமானுஷ்யமான ஆற்றல்கள், அது நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு ஞானமே இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த சித்தர்கள்னு சொல்கிறாங்க, சித்தர்களுக்கெல்லாம் ஞானிகள்னு சொல்ல முடியாது, சக்தி உள்ளவங்க சித்தர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க நினச்சா அதுவும் செய்யலாம். ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சக்தி கிடைச்சவங்க நிறையா பேர் எனக்கே தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க சக்தியை வந்து அடுத்தவங்களுக்கு பிரயோகம் பண்ணான்னு சொன்னால், இந்த பிறஞ்சி இப்போ ஒரு உதாரணமாக அவர் இப்போ நீங்களே வந்து அந்த சக்தி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட நோயை குணப்படுத்திடுறீங்க, ஆனால் அந்த நோய் உங்களுக்கு வந்துடும். பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓடி ஒழிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஆகுதுயா? அப்போ அவர் ஒரு மருத்துவர் தானே, அவர் எந்த வழி இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு நோயை குணப்படுத்துகிறாங்க, அவர் ஒரு சேவை தான் செய்தார். அதேமாதிரி அவர் சித்தர், அவரால் முடியுது, ஏதோ ஒரு வழியில் அவர் அதை தெரிஞ்சிருக்கார் அந்த டெக்னிக்கை, அவருக்கு ஏன் அது பாதகமாக மாறுது? இல்லை அதான் அந்த ஒரு அணுகுமுறையே வேண்டாம், அது தவறான அணுகுமுறை. அந்த மாதிரி அது நாம் நினைக்கிறோம், நிறைய சக்திகள் இருந்தால் முக்காலம் உணர்ந்து ஞானின்ட்டு அப்படிலாம் திரிகால ஞானின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியில்லை, அது அதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ஆதர்சனமாக எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் எப்போவுமே இந்த சித்துக்கள் சக்திகளெல்லாம் பழித்து சொல்வார், ரொம்ப மோசமானது, அந்த பக்கம் திரும்பிடாதுங்க, உங்களை வாழ்க்கையை நாசம் பண்ணிடும், இந்த மாதிரி சொன்னதுனால எங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லாமல் போச்சு. இப்போ இல்லைன்னா நாங்களும் வந்து எதாவது சக்தி கிடைக்குமான்னு சொல்லி கூட பயிற்சிகளை பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி அந்த பயிற்சிகளுக்கே போகலை. இப்போவும் நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு சரியான வாழ்க்கை இல்லைன்னு அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க, இது சரியில்லை, ஞானத்தில் போகிறது தான் கரெக்டு, இதெல்லாம் நான் வேண்டாத அளவில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. கிட்ட போய் சொல்லி அவர் ஈஸியாக தீர்வு கண்டுட்டார்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது அதை நோக்கி தானே எல்லோரும் ஓடுறோம், இல்லை ஓட தோண வைக்கி மனசில் என்ன தோணுது. இப்போ நான் பிரச்சனை, நீங்கள் என்ன அழகாக சொல்கிறீங்க, ஓ அறிவுப்படி நீ யோசித்து அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு உனக்கு முழு மனம் சொல்லுதோ அதுபடி நட அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாஜிக்கலாக. ஆனால் அதே இந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு நான் இப்போ ஒரு பிரச்சனையை சொல்லும்போது நீ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு விபூதியை கொடுத்துட்டு நீ இப்போ அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அது சரியாயிடுச்சுன்னா எனக்கு அவர் தானே மிகப்பெரிய குருவாக தெரியுதாரு, இதற்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது? இப்போ அவருமே நிறைய இதுகளை வந்து அவர் வந்து ஏதோ ஒன்று ஆயிரத்தில் ஒன்று ஒன்று அவர் சரி பண்ணுவார், மற்றதெல்லாம் வந்து எதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பி விடுறது தான் நிறையா இருக்கும். அதனால் அந்த ஆறுதல் இப்போ யார் ஆறுதல் சொன்னாலும் தான் உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சாச்சாரு தானே, நீங்கள் ஆறுதல் கிடைச்சோம்னாலே நீங்கள் அந்த ஆறுதல் தான் உங்களை குணப்படுத்துறது வழிய அவருடைய சக்தினால் அவர் ஒன்றும் குணப்படுத்த மாட்டார். அந்த புரிதலோடு நாம் இருக்கணும், அந்த அந்த அப்படியே அந்த உண்மையில் அவர் சக்தியை பிரயோகம் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தார்னா அதனுடைய பலன் அவருக்கு போய் சேர்ந்துடும், அதனால் அது அவருக்கு அதுக்கே பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால் அந்த இதெல்லாம் அவனுக்கு பண்ண மாட்டாங்க. நன்றி ஐயா.